ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தினமை சேனல். நேற்று வங்காளதேசத்திற்கு எதிராக இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தில் பெற்ற வெற்றி குறித்து இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கோலி முக்கிய ரகசியம் ஒன்றை சொல்லியிருக்கிறார். நேற்று வங்காளதேசத்திற்கு எதிராக இந்திய அணி விளையாடிய உலகக்கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தை தூசி தட்டியது போல தட்டி வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி உலகக்கோப்பை தொடக்கமும் முன் பெற்ற இந்த வெற்றி அவர்களுக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். முதலில் ஆடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன்கள் எடுத்தது. அதன்பின் களமிறங்கிய வங்கதேசம் அணி 224 ரன்களுக்கு 49.3 ஓவரில் ஆல் அவுட் ஆகி 95 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இது குறித்து இந்திய கிரிக்கெட் கேப்டன் கோலி அளித்துள்ள பேட்டியில், எங்களுக்கு வங்கதேச பவுலர்கள் மிகவும் சவாலாக இருந்தனர். முக்கியமாக அவர்களின் ஸ்பின்னர்கள். முதல் 15 ஓவர்களில் ஸ்பிட் பவுலர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். வங்கதேச பேட்ஸ்மேன்களும் மிகவும் திறமையாகவே ஆடினார்கள். இது பேட்டிங் பிட்ச். இதனால் பெரும்பாலும் டாஸ் வெல்லும் அணி சேசிங் தேர்வு செய்யவே வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் நேற்று சேசிங் செய்யாமலே சமாளித்தோம். எங்கள் அணியில் எங்களுக்கு சுழல் பந்து வீச பெரிய அளவில் கை கொடுத்தது. இதுவரை இந்திய அணியில் 4வது இடத்தில் யார் ஆடுவது என்ற குழப்பம் இருந்து வந்தது. தற்பொழுது அந்த குழப்பம் தீர்ந்துவிட்டது. கே.எல். ராகுல் தன்னை அந்த ஆட்டத்திற்கு தகுதியானவர் என்று நிரூபித்திருக்கிறார். அவரால் அந்த இடத்தில் நன்றாக ஸ்கோர் செய்ய முடியும் என்று நிரூபித்துள்ளார். இவர் அதிக ரன்கள் எடுப்பது மட்டுமில்லாமல் வேகமாக ரன் எடுக்கவும் கலையாகவும் பெற்றிருக்கிறார். இது போதும் எங்களுக்கு. இதைத்தான் இத்தனை நாட்கள் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அது நடந்துவிட்டது. இனி நாங்கள் அணியாக முழுமையாக பெறுவோம் என்று நம்புகிறேன் என்று கோலி குறிப்பிட்டுள்ளார்.